அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே போத்தம்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய டோலிஸ் கெனலோட அடுத்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காலை வேளையில் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து நமக்கு வந்து நம்ம பண்ணையை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு காலை வேளையில் அவங்கள வர சொல்லி நான் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம பெர்மிஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ பதிவை போடுறதுக்காக அவங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸை உள்ளே வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளவு நாய் இருந்தும் எந்த ஒரு நாயும் பார்த்திங்கன்னா அவங்கள தொந்தரவு பண்ணாது. காரணம் என்னென்னா, நம்ம உள்ளே இருக்கிறோம். நம்ம உள்ளே இருக்கும்போது நம்ம வந்து நாய்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால எந்த ஒரு டாகும் பார்த்திங்கன்னா அவங்கள போய் தொந்தரவு பண்ணாது. பாருங்கள், சுமார் நூற்றுக்கணக்கான நாய்கள் வெளியில் இருக்குது. இந்த நாய்களை எல்லாம் வெளியில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ ஃப்ரீயாக வந்து ஷூட் பண்ணுறாங்க. அவங்க ஷூட்டிங் பண்ணுறதுக்கு எந்தாவது ஒரு நாய் இடைஞ்சலாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாய் இருக்காது. இன்றைக்கி புல்லட்டையும் கஜினியையும் கட்டி போட்டிருக்கோம். வலது பக்கம் புல்லட்டு, இடது பக்கம் கஜினி, தென் துருவம் வட துருவம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேத்தையும் இன்றைக்கி கட்டி போட்டு வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா, அவங்க கவரேஜ் பண்ணணும் அப்படின்னு விரும்பி கேட்டதால் சரின்னு சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய நாய்களையும் எடுத்து வெளியில் கட்டி போட்டிருக்கோம். கிறிஸ்டை கட்டியிருக்கோம், இந்த பக்கம் இருக்கிற ராஜபாளையம் நிக்கியை கட்டியிருக்கோம், இந்த மாதிரி மூணு கட்டி வச்சுருக்கோம், டிஆரை கட்டி வச்சுருக்கோம். ஸோ இதில் ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை மற்றும் ராமநாதபுரம் இந்த அத்தனை ப்ரீடையும் அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கவர் பண்ணக்கூடிய அந்த வீடியோவை தான் நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து இந்த பதிவில் நம்ம போட்டிருக்கோம். இதில் ராக்கெட் இருக்காப்புல, நீங்கள் பார்க்குறது ராக்கெட்டு. ராக்கெட் ஆல்ரெடி இந்தியன் சாம்பியனு, திருச்சூர் ஷோ மற்றும் பெங்களூர் ஷோவில் ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு சிசி வாங்கி இந்தியன் சாம்பியன் பட்டத்துக்கு வந்துட்டார். பெங்களூர் ஷோவில் பெஸ்ட் பப்பி வாங்கினவர். அவர் வயசு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து 9 மாதமோ 10 மாதமோ தான் இருக்கும். அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு ஆல் ப்ரீட் ஷோவில் பெஸ்ட்டு ரிசர்வ் பப்பி வாங்கினவர் தான் இவர். ராக்கெட்டு இப்போ முன்னாடி ஓடி வர்றது ஜாய்ஸு, நல்ல ஓல்டு லைனேஜ், பழைய இனவழி நாய். இது வர்றது பூஜா. இது கஜினி, முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கஜினி. கன்னியில் பருக்கி, கஜினியை பற்றின ஒரு சில வீடியோலாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக நம்ம காட்டியிருக்கிறோம். கஜினி வந்து ரெட்டக்குறுக்கு நாயின்னு சொல்லக்கூடிய அந்த வகையை சேர்ந்த டாகு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா புல்லட்டு, புல்லட்டு பார்த்தீங்கன்னா ஒத்த குறுக்கு நாய். ஸோ சிங்கிள் பாடி டபுள் பாடின்னு சொல்லுவாங்க. புல்லட்டு வந்து நெடுகமாகவும் உயரமாகவும் தெரிவாப்பில், ஏன்னா அவர் வந்து ஒத்த குறுக்கு வகையை சேர்ந்தவர். அவரோட குட்டியும் பார்த்திங்கன்னா நெருக்கி அந்த மாதிரி தான் வரும். கஜினியோட குட்டி எல்லாமே ரெட்டக்குறுக்கில் வரும். புல்லட்டு பார்க்குறீங்க, பக்கத்தில் வேட்டு பார்க்குறீங்க, பக்கத்தில் கஜினியோட பையன் டானு, டானை பார்க்குறீங்க. அவனுக்கு இருக்கிறது அது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கிடையாது, குட்டியில் சீட்டுக்கு கீழே பிறந்ததுனால அந்த ஹீட்டுனால் ஏற்பட்டக்கூடிய ஹீட்டு கொப்பளம். அதாவது நமக்கு தீப்பட்டால் எப்படி ஸ்கின்னை சரி பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஒரு காயம், அது குட்டியிலேருந்தே சரி பண்ண முடியாது. அது அப்படி இருக்குது. நல்ல நாய், நமக்கு இனப்பெருக்கத்துக்கு தான், இனப்பெருக்கத்துக்குத்தானே நாய் தேவை. சோக்கு என்னென்ன நாய் இருக்கோ அதெல்லாம் தனியாக நம்ம வச்சுருக்கோம். புல்லட்டை ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க. நன்றி, வணக்கம்.